NMMS எக்ஸாம் எழுதும் மாணவர்களுக்கு உங்கள் அன்பாசிரியர் காளிராஜின் அன்பு வணக்கங்கள். மாணவர்களே, இன்றைக்கி நம்ம வந்து ஷேட்டு, அதாவது ஸ்கொலாஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட், மனத்திறன் தேர்வு, அந்த பகுதியிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும் என்ற பாடத்திலிருந்து கட்டாயம் ஒரு மதிப்பெண்கள் இருக்கும், அதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வந்து பாடத்துக்கு போகலாம். ரைட், அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், திராவிடக்கலை நம் மண்ணில் பிறந்தது அப்படிங்கிறாங்க. அதாவது திராவிடக்கலை, இது வந்து ஒரு கட்டடக்கலை அமைப்பு, இந்தியாவில் தோன்றிய ஒரு கட்டடக்கலை அமைப்பு. அடுத்து தமிழக திராவிடக்கலைக்கு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம். சரியா, அதாவது வந்து நம்ம தமிழக, அதாவது தமிழக திராவிடக்கலைக்கு உதாரணம் வந்து மகாபலிபுரம், அங்கே தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து தமிழக கட்டடக்கலையின் வளர்ச்சியானது வந்து ஐந்து பரிணாம வளர்ச்சிகளை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஐந்து பரிணாமங்கள், ஐந்து விதமானதை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, பல்லவர் காலத்தில் கட்டுமான கோவில் கலை வளர்ந்தது அப்படிங்கிறாங்க. கட்டுமானக்கலை பல்லவர் காலத்தில் வந்து கட்டுமானக்கலை வந்து வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து குடவரை கட்டடக்கலைக்கு வந்து முன்னோடியாக திகழ்ந்தவர் வந்து, அதாவது குடவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா பல்லவ அரசன் வந்து மகேந்திரவர்மன் அப்படிங்கிறாங்க. அதாவது குடவரக்கலை, அதாவது பாறையை வந்து குடைஞ்சி அதை வந்து நம்ம கோயிலாக மாற்றுறது, அதை தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து மகேந்திரவர்மனால் உருவாக்கப்பட்ட முதல் குடவரை கோயில் இதுன்னா மண்டகப்பட்டு. சரிங்களா, அதாவது மகேந்திரவர்மனால் உருவாக்கப்பட்ட முதல் குடைவரை கோயில் அப்படின்னா வந்து மண்டகப்பட்டு அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து குடைவரை கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 700 வந்து மறைந்து கட்டுமான கோயிலாக மலர்ந்தது அப்படிங்கிறாங்க. கிபி 700 வந்து குடைவரை கோயில்களை வந்து ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கட்டுமான கோயில்கள் வந்து கட்டுறாங்க. அடுத்து வந்து 7 கோவில்கள் என அழைக்கப்படும் மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள கடற்கரை கோவில். சரி, அதாவது 7 கோவில்கள், அதாவது 7 கோவில்கள் என அழைக்கப்படும் மகாபலிபுரத்தில் இருந்துள்ள கடற்கரை கோயில்கள் தான் வந்து 7 கோவில்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பல்லவ அரசர் 2 நரசிம்மனால் கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. சரியா, 7 கோவில்கள் என அழைக்கப்படும் மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள கடற்கரை கோவில் வந்து யார்னா பல்லவ அரசர் 2 நரசிம்மவர்மனால் ஆக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து இந்த 7 கோவில்கள், அதாவது மகாபலிபுரத்தில் உள்ள இதாக தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டுமான கோவில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, அடுத்து இது வந்து இப்போ சொல்ல போகிறது ரொம்ப முக்கிய சாமி, காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார் அப்படின்னா 2 நரசிம்மவர்மன். அதாவது அந்த 2 நரசிம்மவர்மன் நம்ம இதை தான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க என்ன சொல்கிறாங்க, ராஜசிம்மன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னா 2 நந்திவர்மன். சரியா, காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னா 2 நந்திவர்மன். அடுத்து 1984 கடற்கரை கோவில்களை வந்து உள்ள, அதாவது நம்ம 1984 கடற்கரை கோவில்கள் வந்து பார்த்திங்கன்னா உட்பட மாமல்லபுரத்தில் உள்ள நினைவுச்சின்னங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னமாக வந்து நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. 1984 வந்து மகாபலிபுரத்தில் உள்ள வந்து கடற்கரை கோவில் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து தமிழ் திராவிட கோவில் கட்டுமானக்கலைக்கு மற்றொரு மகாபலிபுர ஒற்றைக்கல் பஞ்ச பாண்டவ ரதங்கள், அடுத்து அர்ஜுனன் தபசு காட்சி, இது எல்லாமே வந்து பார்த்துன்னுச்சுங்களேன் 100 உயரமுள்ள வந்து இது எல்லாமே வந்து யார் கட்டினது அப்படின்னா வந்து பல்லவர்கள்லாம் வந்து கட்டினாங்க அப்படிங்கிற நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து தங்கள் குடைவரை கோயில்களில் வந்து, அதாவது கருவறையில் சிலைகள் கடவுள் அப்படிங்கிறத வந்து இப்போது எல்லா கருவறையிலும் கடவுள் இருக்குது, அந்த கடவுளை வந்து கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னா முற்கால பாண்டியர்கள் தான் வந்து கருவறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் சிலைகளை வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. அடுத்து பாண்டிய பேரரசருக்கு ஆட்சி பகுதியில் 50 மேற்பட்ட கோயில்கள் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இதில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முற்கால பாண்டியர்களில் வந்து பார்த்திங்கன்னா குடைவரை கோயில்கள் வந்து கட்டப்பட்டுள்ள இடங்கள் வந்து எங்கெல்லாம் அப்படின்னா மலையடி குறிச்சி ஆனைமலை அப்படிங்கிற இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து திருச்சி திருப்பரங்குன்றம் கழுகுமலை அந்த இடத்துலையும் வந்து இருக்குது. சரி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து முற்கால பாண்டியர்களோட கட்டுமான கோயில்கள் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா மலையடி குறிச்சி ஆனைமலை திருச்சி திருப்பரங்குன்றம் கழுகுமலை இருக்குது. அடுத்து வந்து பாறை குடைவரை கோயில்களுக்கு வந்து கட்டுமான கோயில்களும் வந்து பாறை குடைவரை கோயில்களும் கட்டுமான கோயில்களும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களோட தனிப்பட்ட சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட கோயிலுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு வந்து கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோயில் அப்படிங்கிறாங்க. அந்த கழுகுமலையில் வெட்டுவான் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. அது நீங்கள் போனீங்கன்னா
தெரியும். அதையெல்லாம் வந்து ஒரு மலையை வெட்டி வெட்டி செஞ்சுருப்பாங்க. அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலும் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர் கால கட்டடப்பலையை வந்து பறைசாற்றும் அப்படிங்கிறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன், அடுத்து திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் இதெல்லாம் கட்டினவர் யார் அப்படின்னா பாண்டியர்கள் தான். அடுத்து வந்து பாண்டியர் கால ஓவியங்கள் வந்து புதுக்கோட்டை சித்தன்னா வாசலிலும் சங்கரன் கோவிலில் கோமதியம்மன் கோவிலையும் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த புதுக்கோட்டையில் உள்ள சித்தன்னா வாசல் ஓவியங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மாரவர்மன், ஸ்ரீ வல்லவ பாண்டியவர்மன், ஸ்ரீ மார பாண்டியன், வல்லவ பாண்டியன் அவங்க தான் வந்து கட்டியிருப்பாங்க. அதுவும் நம்ம வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாங்க. அடுத்து முற்கால சோழ பரசை வந்து 850 வந்து தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா விஜயாலய சோழன். இது கண்டிப்பாக கேட்பாங்க, விஜயாலய சோழன் சோழ பரசை வந்து தோற்றுவித்தவர். முற்கால சோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் கட்டடக்கலைக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனம் தாராபுர கோயில்கள் வந்து ஒரு முக்கியமாக வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து முற்கால சோழர் கட்டடக்கலை பாணி வந்து பார்த்தீங்கன்னா செம்பியன் மகாதேவி, செம்பியன் மகாதேவி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முற்கால சோழர்கள் கட்டடக்கலைக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா தேவ கோஷ்டங்கள்னு சொல்கிறாங்க. இந்த தேவ கோஷ்டங்கள் என்பவை என்ன அப்படின்னா வந்து மாட குமிழிகள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூம் கொண்டு கொண்டு கொடுக்கணும், அதை தான் வந்து மாட குமிழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து செம்பியன் மாதவியால் வந்து மறுவடிவுக்கு செய்யப்பட்ட முற்கால கோவில்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செம்பியன் மாதவி தான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து எது சொல்கிறாங்கன்னா திருப்புரம்பியம் கோவில் தான் எடுத்துக்காட்டு அப்படிங்கிறாங்க. செம்பியன் மாதாவி எல்லாம் வந்து சொல்லப்பட்ட கோயில் தான் வந்து திருப்புரம்பியம் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தஞ்சாவூரில் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள இரண்டு உன்னதமான கோயில்கள், அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயில், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கங்கை கொண்ட சோழ குலத்தில் உள்ள கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 1009 வந்து கட்டி முடிக்கப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் ராஜராஜன் காலத்தில் வந்து கட்டப்பட்டது. சரியா, இதில் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை என்ன அப்படின்னா வந்து அதாவது உலகத்தில் மனிதனால் கட்டப்பட்ட உயரமான சிகரங்களில் வந்து அதாவது 216 அடியில் வந்து ஒரு கோபுரம் வந்து கட்டியிருக்கிறாங்க கருவறை. அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தட்சிணமேறு என்று அழைக்கப்படுகிறது. கேட்பாங்க தட்சிணமேறு என்று அழைக்கப்படுகின்ற கோவில் அல்லது யார் அப்படின்னா வந்து நம்ம முதலாம் ராஜராஜன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். அடுத்து வந்து சோழர்களின் வந்து பார்த்தீங்கன்னா தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறாங்க. அது 250 ஆண்டுகளாக இருந்தது, அது 2000 வருஷத்துக்கு மேலே பழமையானது. அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து கட்டியவர் யார் அப்படின்னா வந்து முதலாம் ராஜேந்திர சோழன். யார் அப்படின்னா முதலாம் ராஜராஜனோட பையன் தான் வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கும்பகோணத்தில் உள்ள வந்து ஐராதீரஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னா இரண்டாம் ராஜராஜ சோழன். சரியா, இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்திரனை வந்து யானை வந்து வழிபட்ட கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிள்ளையார்பட்டி, அதாவது எங்கே இருக்குன்னா காரைக்குடி இருக்குது. இது வந்து பிற்கால பாண்டியர்களின் வந்து கட்டடக்கலைக்கு சிறப்பு. நம்ம வந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வந்து காரைக்குடி இதை வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோவில் இதை வந்து. அடுத்து வந்து தேசி விநாயகம் என எழுதப்பட்டு அடுத்து வலதுபுற தும்பிக்கை கோயிலின் சிறப்பு அப்படின்னா தேசி விநாயகம் அப்படின்னு சொல்லி பிள்ளையார் வீட்டில் எழுதப்பட்டு இந்த கோயிலோட ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து விஜயநகர அரசர்களின் ஆட்சி காலத்தில் வந்து ஒரு புதிய வடிவிலான மண்டபம் கட்டும் முறை வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. சரியா, அடுத்து காஞ்சிபுரம் வரதராஜர் கோவில், அடுத்து வேலூர் உள்ள ஜலகரண்டேஸ்வரர் கோவில், அடுத்து விஜயநகர அரசின் கட்டுமான பணி அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து விஜயநகர பேரரசு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலும் வேலூர் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவில் இதெல்லாம் விஜயநகர பேரரசு. அடுத்து வந்து சிற்பங்களோடு கூடிய மாட குமிழிகளை அமைக்கும் பழக்கம் வந்து நாயக்கர் காலத்தில் வந்து தொடர்ந்தது அப்படிங்கிறாங்க. உலகில் மிக நீளமான வந்து பிரகாரங்களை கொண்ட ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் இதை கட்டியவர் யார் அப்படின்னா ராமநாதபுர சேதுபதிகள் வந்து இதை கட்டியிருக்கிறாங்க. அடுத்து நாங்குநேரி, அடுத்து வந்து நாங்குநேரி வானமலையால் கோவில், அதாவது நாங்குநேரி வந்து வானமலையால் கோவிலும் ரதிமண்டபம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாரோடதுன்னா அந்த சேதுபதிகளுடைய உதாரணமான சொல்கிறாங்க. மாணவர்கள் இந்த பகுதியிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மதிப்பெண்கள் வரும். இதை வந்து எழுத்துக்களை புரியலனா கூட நம்ம சொல்கிறத வந்து கேட்டு நல்லா நோட்டில் கிண்டு எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு மார்க் வாங்கலாம். நன்றி, வணக்கம்.